வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தினம் ஒரு திருவிளக்கு பகுதியில் இன்றைக்கி வீட்டு வாசலில் ஏற்றக்கூடிய விளக்குகள் பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னுட்டு இந்த பதிவு. அதுக்காக தான் வீட்டு வாசலில் என்ன மாதிரியெல்லாம் விளக்கு ஏற்றலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது, ஏன்னா வாசலில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக காற்று அடிக்கும், ஸோ அதில் அணையாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த விளக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. நல்லா நடுவில் திரி வச்சு ஒரு 50 ml பிடிக்கிற மாதிரி, அது மாதிரி இந்த மூடியெல்லாம் போட்டு நல்லா பிராஸ்லேயே உங்களுக்கு ஹெவியாக வந்திருக்கு இந்த விளக்கு. இப்போது அதில் 2 சைஸ் இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். மேலே வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குது, மூடி போட்டு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஹெவியாக இருக்குது இந்த விளக்கு. இதுவும் வந்து மூடி போட்ட விளக்கு. ஸோ நம்மளுக்கு வாசலில் ஏற்றும் போது இது வந்து அணையாமல் இருக்கும். இந்த விளக்குலையே கீழே ஸ்டாண்டோட அப்படியே, இதுலேயும் நிறையா சைஸஸ் இருக்குது. இதை நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் அழகாக செக் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நந்தா விளக்கு அந்த மாதிரியான கேட்டகரியில் வரும். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் நந்தான்னு சொல்லுவோம். நல்லா ரவுண்டாக அழகாக குழியாக ஆழமாக இருக்கிறதுனால இந்த விளக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று எரியும். பிராஸ்லேயே மூடி இருக்கிறதுனால உடஞ்சிருமோ அப்படின்ற பயமும் நம்மளுக்கு இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ஸ்டாண்டோடு இருக்குது, ஸோ தனியாக நல்லா ஹைட்டாகவும் தெரியும். அதுக்காக இதுலேயும் நிறைய சைசஸ் இருக்குது. இந்த காமிச்சிட்ருக்கிறதுல எல்லாத்துலேயும் சைசஸ் இருக்குது, பட் இப்போ நான் உங்களுக்கு அதோடய மாடல் மட்டும்தான் காமிச்சிட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த விளக்கு ரொம்பவே ஃபேமஸாக இப்போ வந்து போயிட்டுருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அகல் வச்சு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். மேலே வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம், வச்சா அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. இது கற்பூர விளக்குன்னு தான் அதுக்கு பேரே. அது மாதிரி அந்த கற்பூர விளக்குலேயே புதுசாக இன்னொரு மாடல் வந்திருக்குங்க. அது பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக மனை பிராஸ் மனையே இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிண்ணம் மாதிரியான ஒரு ஆழமான குழியான ஒரு விளக்கு. அதுக்கு மேலே அந்த மூடி, அந்த மூடியிலையும் பார்த்திங்கன்னா திரிசூலம், ஸ்வஸ்திக்கு, அப்புறம் ஓம், இந்த மாதிரி எல்லா மாடலும் இருக்குது. இது எல்லா சிம்பிளும் வந்து மங்களகரமான சிம்பிள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுவும் வந்து மேலே பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கிற மாதிரி மூடி போட்டு இந்த விளக்கே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. லைட் வெயிட் எல்லாமே கிடையாது. நம்ம விளக்கு கடையை பொறுத்த மட்டும் எல்லாமே குவாலிட்டியான பொருள் மட்டும்தான் வச்சுருப்போம். பட்ஜெட்டுக்காக வந்து ரொம்ப விலை கம்மியான விளக்கு வந்து இங்கே கிடைக்காது. ஏன்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருப்போம். ஏன்னா விதவிதமான விளக்குகள் காட்டுறதுக்கு போல தினசரி உபயோகத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரியான விளக்கு உங்களுக்கு காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த வாசலில் ஏற்ற மாதிரியான விளக்குகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விளக்கு பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.